ஹாய் டியர் ஸ்டூடெண்ட்ஸ், குட் மார்னிங் டு ஆல். நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பேபி பிளாக் எலிமெண்ட்ஸ்ல போரிக் ஆசிட் பத்தி பார்த்தோம். இப்போ இந்த கிளாஸ்ல டைபோரின் அப்படி சொல்லக்கூடிய காம்பவுண்ட் பத்தி பார்க்க போறோம். டைபோரின் காம்பவுண்ட்ல எப்படி வந்து டைபோரின் வந்து ப்ரிப்பேர் பண்றது, அடுத்தவருடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, அதனுடைய ஸ்ட்ரக்சர் என்ன, அவருடைய யூசஸ்லாம் என்ன அப்படி சொல்லிட்டு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து ப்ரிப்பரேஷன். ப்ரிப்பரேஷன்ல வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சோடியம் போரோ ஹைட்ரேட் அப்படி சொல்லக்கூடிய சோடியம் போரோ ஹைட்ரேட் சொல்லக்கூடிய ஒரு ஹைட்ரேட் எடுத்துக்கிட்டு அயோடினேஷன் பண்ணி டைபோரின் ப்ரிப்பேர் பண்ண போறோம். முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான ஈகோசிஸ்டம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன எது கூட ரியாக்ட் பண்ண வைக்கிறோம், என்ன கிடைக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை அதெல்லாம் வந்து ஃபார்மா படி எழுதிக்கிட்டு அதை ஈகோசிஸ்டம் பண்றது தான், ஈகோசிஸ்டம் பேலன்ஸ் பண்றது தான் இந்த மாதிரி இன்ஆர்கானிக் ரியாக்ஷன்லாம் முக்கியமான காரணம். அதாவது ஆய்வகத்தில் லேப்ல வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க, ஒரு காம்பவுண்ட் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எது எது கூட சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதை வந்து ஈக்குவேஷனா எழுதிட்டு அப்புறம் எத்தனை மாலிக்யூல் இருக்கும் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ணதெல்லாம் அப்புறம். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இந்த 2-2 வரத கூட எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்றோம் பாருங்க. இப்போ சோடியம் போரைடு சொல்லிட்டு எழுதிட்டோம், அதை வந்து அயோடின் என்ன பண்றோம், டைபோரைடு கிடைக்குது பிளஸ் சோடியம் ஹைட்ரைடு கிடைக்குது, இது ஹைட்ரஜன் கிடைக்குது, லேப்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. இது ஈக்குவேஷன் படி எப்படி பேலன்ஸ் பண்றது, ரெண்டு போரின் இருக்குது அப்ப முன்னாடி 2 போறோம், அப்ப 2 எண்ணியே இருக்குது எங்க 2, அவ்வளவுதான். இந்த மாதிரி தான் ஈக்வேஷன் பேலன்ஸ் பண்றது. இது வந்து சிம்பிளா இருக்கிறதா டக்கு சொல்லிட்டோம். இந்த மாதிரி பல்கா இருக்கிறதுக்குலாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதெல்லாம் ப்ராக்டிஸ் தான் பண்ணும், வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணோம். இந்த மாதிரி இதுக்கு நம்ம ஏற்கனவே 11th நல்லா தெளிவா பார்த்துருக்கோம். அதை வந்து மறுபடியும் அந்த ஈக்வேஷன் பேலன்ஸ் பண்ற மெத்தட்ல வந்து முறைப்படி போனாலும் சரி, அது இதுக்கப்புறம் நீ எல்டிஎல்டி ப்ராக்டிஸ் பண்ணிட்டாலும் சரி, எல்டிஎல்டி ப்ராக்டிஸ் பண்றது இப்போதைக்கு வந்து சிம்பிளான ஈக்வேஷனும் ஓகே, பல்கான ஈக்குவேஷன் என்ன பண்ணணும்னாக்கா எழுதி ப்ராக்டிஸ் பண்றதை தவிர வேற வழியே கிடையாது. ஓகேங்களா, அடுத்தது மெக்னீசியம் போரை எடுத்துக்கிட்டு ஹெச் கூட ரியாக்ஷன் வச்சு மெக்னீசியம் குளோரைட் கிடைக்குது, ஒரு போரேன் கிடைக்குது, போரின் B4 ரெசிஸ்டன்ஸ் ஒரு போரேன் கிடைக்குது, அந்த போரேன் எகைன் வந்து ஹெச் கூட ரியாக்ட் பண்ண வச்சோம்னா டைபோரேன் கிடைக்குது. அப்ப பாருங்க, இதெல்லாம் ரெண்டு ஸ்டெப், மெக்னீசியம் போரை எடுத்துக்கிட்டு ஹெச் கூட ரியாக்ட் பண்ண வைக்கும் போது ஒரு டைபோரேன், ஒரு போரேன் கிடைக்குது, அந்த போரேன் எகைன் ஹெச் கூட ரியாக்ட் பண்ண வைக்கும் போது டைபோரின் கிடைக்குது. அப்ப இது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இடையில கூடிய காம்பவுண்ட் பாத்துக்கிறோம், டைபோரேன் அப்படின்றது B2H6, இது வந்து போரேன் பேரு, பேரு டைப்ஸ் ஆஃப் போரேன். போரேன் வந்து நிறைய டைப் இருக்குது, அதை பின்னாடி இந்த ஹீட் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய காம்பவுண்ட் பார்க்க போறோம். இதுலயே வந்து இந்த டைபோரின்லயே வந்து ஹீட் பண்ணும்போது நிறைய வகையான போரேன்ஸ் கிடைக்கும், அது டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர் பொறுத்தது, அது அடுத்து அதான் பார்க்க போறோம். ஓகேங்களா, அப்போ டைபோரேன் வந்து ஹீட் பண்ணும் அப்படின்னா போரேன் கிடைக்கும், அந்த டிபெண்ட் அப்பான் த டெம்பரேச்சர். உதாரணத்துக்கு 358 கெல்வின் கெயிட் பண்ணுறதுன்னு வச்சுக்கோங்க, B5H11 அப்படின்னு ஒரு போரேன் கிடைக்கும். இதே 198-399 கெயிட் பண்ணு வச்சுக்கோங்க, B4H6 சொல்லக்கூடிய ஒரு போரேன் கிடைக்கும். இதே வந்து 373 கெல்வின் கெயிட் பண்ணு வச்சுக்கோங்க, B10H14 சொல்லக்கூடிய ஒரு போரேன் கிடைக்கும். இதே வந்து 493-593 கெயிட் பண்ணு வச்சுக்கோங்க, B5H9 சொல்லக்கூடிய ஒரு போரேன் கிடைக்கும். அப்போ போரேன் டை போரேன் வந்து கெயிட் பண்ணும்போது போரேன் கிடைக்குது, இது கான்செப்ட் டெம்பரேச்சர் டிபெண்ட் பண்ணி இருக்குது, கிடைக்கக்கூடிய போரேன் டிபெண்ட் பண்ணிருக்குன்னா டெம்பரேச்சர் டிபெண்ட் பண்ணி இருக்குது. இது 573 கெல்வின், இதெல்லாம் ரொம்ப ஹை, 573 கெல்வினுக்கு எஃப்ஆர் படுத்தோம் அப்படின்னா B5H9 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு போரேன் கிடைக்குது, B5H10 சொல்லக்கூடிய ஒரு போரேன் கிடைக்குது. இதை விட்டுருங்க, லாஸ்டா முக்கியமான பாயிண்ட், ரொம்ப ரொம்ப ரெட் ஹாட் அப்படின்னு சொல்லக்கூடிய செஞ்சூட்டு வெப்பநிலைக்கு வெப்பப்படுத்தணும் அப்படின்னா நமக்கு எல்லாம் செதஞ்சு போரான் மட்டும் கிடைக்குது, H2 எல்லாம் கேஸா போயிருக்கு, எல்லாம் கேஸா போயிருது, கரைசீட்ல போரான் மட்டும் இருக்கும். இது எப்போ ரெட் ஹாட், ரொம்ப ரொம்ப செஞ்சூட்டு வெப்பநிலையில் வெப்பப்படுத்தும் போது பழுக்க காய்ச்சலும் அப்படி வெப்பப்படுத்தணும் அப்படின்னா அந்த போரான் மட்டும் கிடைக்கும், மத்தெல்லாம் கேஸா போயிருக்கும். இது ஹீட் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் ஹீட். அடுத்தது வாட்டர் கூட ஆக்ட் பண்ண வச்சோம்னா என்ன கிடைக்கும், போரேன் வந்து டைபோரின் வந்து வாட்டர் கூட ஆக்ட் பண்ண வச்சோம்னா போரிக் ஆசிட் கிடைக்கும். அடுத்தது அல்கல் கூட ரேட் பண்ணா என்ன கிடைக்கும், அல்கோல் கூட ரேட் பண்ணா சோடியம் போரே மெட்டாபோரேட் சொல்லக்கூடிய காம்பவுண்ட் கிடைக்கும். இதே வந்து காற்றோட சேர்த்து வைக்கப்படுறோம், காற்று அப்படிங்கிற இடத்துல சூடான காற்று, சூடான காற்று, சூடான காற்றோட டைபோரை எடுத்து ஹீட் பண்ணும்போது B2O3 கிடைக்குது. என்னது B2O3 பார், வெறும் டெம்பரேச்சர் பார், வெறும் தான் ஹீட் பண்ணோம்னா இந்த மாதிரியான போரையும் கிடைக்கும், வெறும் டைபோரை மட்டும் எடுத்து ஹீட் பண்ணோம்னா இந்த மாதிரி போரையும் கிடைக்கும். ஆனா அது கூட காற்ற மிக்ஸ் பண்ணிட்டு இது பண்ணோம்னா போரான் ஆக்சைடு கிடைக்கும். அப்படி எடுத்து எரிக்கும் போது நமக்கு எக்ஸஸாவா என்ன கிடைக்குன்னா, முக்கியமான பாயிண்ட், 2165 கிலோ ஜூல் அளவுக்கு எனர்ஜி ரிலீஸ் ஆகும், எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். நமக்கு அந்த எனர்ஜி யூஸ் பண்ணி இப்போ வேற ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம் அதெல்லாம். அப்போ டைபோர் எடுத்துட்டு காற்றோட சேர்த்து
ஹீட் பண்ணோம்னா போரிக் ஆக்சைடு, P2O3 சொல்லக்கூடிய போரிக் ஆக்சைடு கிடைக்குது, பிளஸ் வாட்டர் எவால்வேட் ஆகுது. அப்படி எவால்வேட் ஆகும்போது என்ன என்ன ரிலீஸ் ஆகுது, -2165 கிலோ ஜூல் பர் மோல் அளவுக்கு எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. இப்போ இந்த மைனஸ் வந்து என்ன குறிக்குது அப்படின்னாக்க எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன், எனர்ஜி ரிலீஸ் ஆகுது, வெப்ப உமிழ்வினை, வெப்பம் உமிழ்வினை. அடுத்தது வித் மெத்தில் ஆல்கஹால், மெத்தில் ஆல்கஹால் ரியாக்ஷன் என்ன கிடைக்குது அப்படின்னா மெத்தில் ஆல்கஹாலுடைய ஈத்தர் கிடைக்குது, அதாவது ட்ரை மீத்தாக்சி போரேட் சொல்லக்கூடிய மெத்தில் போரேட் கிடைக்குது, மெத்தில் போரேட் கிடைக்குது. இதே வந்து ஹைட்ரோபோரேஷன் சொல்லிட்டு அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான 3 மார்க் இந்த க்வெஸ்சன் இது. P2O6 எடுத்துக்கிட்டு என்ன பண்றோம் அப்படின்னா ஆல்கைன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆல்கைன் கூட ரியாக்ட் பண்ண வைக்கிறோம், சீர்மியற்ற ஆல்கைன், சீர்மியற்ற ஆல்கைனோ சீர்மியற்ற ஆல்கைனோ ஆல்கைனோட ரியாக்ட் பண்ண வச்சோம்னா என்ன கிடைக்குதுன்னா ஆல்கைல் போரேன் கிடைக்குது. இது இதுக்கு பேரு ஹைட்ரோபோரேஷன் பேரு. அதாவது டைபோரேன்ல இருக்கக்கூடிய ஹெச் வந்து இங்க ஆல்கைன் இருக்கக்கூடிய ஆல்கைன்ல இருக்கக்கூடிய ஹெச் வந்து டபுள் பாண்ட் பிரேக் பண்ணிட்டு போய் சேர்ந்துக்கும். பாருங்க ஆறு ஹெச் இருக்குதா, அப்ப ஆறு ஹெச் இங்க போய் சேர்ந்து அப்போ ஆறு CH2 மாறிடும், CH2 மாறிடும். ஒரு போரான் வந்து 3 ஆல்கைன் குரூப் எடுத்துக்கிட்டு அப்ப 2 போரான் என்ன பண்ணும், 2 ஆல்கைன் குரூப் வந்து 3 எடுத்துக்கிட்டு பாருங்க 3 ஆல்கைன் குரூப் எடுத்துக்கிட்டு ஒவ்வொன்றிலையும் ஹெச் வந்து அடிஷன் முடியும். இதுக்கு பேரு ஹைட்ரோபோரேஷன் பேரு. ரொம்ப முக்கியமான 3 மார்க் இது, சரிங்களா? 3 மார்க் கொஸ்டின் ஹைட்ரோபோரேஷன், 3 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. ரைட், அடுத்தது ரியாக்ஷன் வித் அயோனிக் ஹைட்ரேட், அயோனிக் ஹைட்ரேட் கூட ரியாக்ட் பண்ணுவோம் என்ன கிடைக்கிறது பார்க்கும்போது ஈஸ்டர் முன்னிலையில் லித்தியம் ஹைட்ரேட் கூட மிக்ஸ் பண்ணோம்னா லித்தியம் போரோ ஹைட்ரேட் கிடைக்குது, அதே சோடியத்தை மிக்ஸ் பண்ணோம்னா சோடியம் போரோ ஹைட்ரேட் கிடைக்குது. நமக்கு தேவையான ரிடக்ஷன் கேட்டலிஸ்ட் கிடைக்குது, லித்தியம் போரோ ஹைட்ரேட், சோடியம் போரோ ஹைட்ரேட் ரிடக்ஷன் கேட்டலிஸ்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது சொல்லி பார்க்கும்பொழுது டைபோர் எடுத்துட்டு சோடியம் ஹைட்ரேட் கூட மிக்ஸ் பண்ண வைக்கணும். அடுத்தது அம்மோனியம் கூட ஆக்ட் பண்ணா என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது குறைந்த வெப்பநிலையில இந்த மாதிரி ஒரு அயனிக் காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகுது. இதே அதிக அளவு வெப்பநிலையா இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பென்சின் ரிங் மாதிரியான ஒரு காம்பவுண்ட் கிடைக்குது. இது பாக்குறதுக்கு பென்சின் மாதிரியே இருக்கிறதுனால இதுக்கு பேரு இன்ஆர்கானிக் பென்சின்னு பேரு. ஆர்கானிக் பென்சின் அப்படின்றது பென்சின், இன்ஆர்கானிக் பென்சின் அப்படின்றது பாருங்களா B3N3H6 பாருங்க B3N3H6. இது எப்படி இருக்கு அப்படின்னா C6H6 மாதிரியே இருக்குது, அதாவது H6 விட்டுருங்க 3, இந்த 6 Cக்கு பதிலாக B வந்து 3, N வந்து 3. அப்போ பார்க்குறது எப்படி இருக்குது அப்படின்னாக்கா பென்சின் மாதிரியே இருக்குது. என்ன மாதிரியே இருக்குது, பென்சின் மாதிரியே இருக்குது. அதனால இதுக்கு பேர் இன்ஆர்கானிக் பென்சின் பேர், இன்ஆர்கானிக் பென்சின் அல்லது போரோசோல் அல்லது இன்ஆர்கானிக் பென்சின் இருக்குது. அப்போ போரான் வந்து டைபோரான் வந்து அம்மோனியா கூட ஹை டெம்பரேச்சரில் ரியாக்ட் பண்ண வச்சோம்னா B3N3H6 சொல்லக்கூடிய காம்பவுண்ட் கிடைக்குது, அதுக்கு பேரு போரோசோல் அல்லது அதுக்கு இன்னொரு பேரு இன்ஆர்கானிக் பென்சின். பாக்குறதுக்கு பென்சின் மாதிரி எழுதுனா அதுக்கு பேரு இன்ஆர்கானிக் பென்சின், ஓகேங்களா? ரைட், அடுத்தபடியா ஸ்ட்ரக்சர். இப்போ இந்த டைபோரோட ஸ்ட்ரக்சர் சொல்லி பார்க்கும்போது போரான் இங்க ஒரு ஹெச், இங்க ஒரு ஹெச், இங்க ஹெச், இங்க போரானு, இங்க ஹெச், இங்க ஹெச், இங்க ஹெச். முக்கியமான பாயிண்ட் இந்த ரெண்டு பாண்டுக்கு இந்த ரெண்டு சென்டர், இது ஒரு சென்டர், இது ஒரு சென்டர், இது ஒரு ஐட்டம், இது ஒரு ஐட்டம், ரெண்டு ஆட்டம் கடையில ஒரு பாண்ட் அப்படின்னா எத்தனை எலக்ட்ரானா, 2 எலக்ட்ரான் இல்ல இதுலயும் எத்தனை 2 எலக்ட்ரான், ஓகேங்களா? ஆனா முக்கியமான விஷயம் இந்த போரானுக்கு இந்த போரான் கடையில கூடிய ரெண்டு வந்து பாண்டடா இருக்கிறதுனால இது பாக்குறது அப்படின்னா பனானா வாழைப்பழம் மாதிரி இருக்கிறாங்க. அதனால இது பேரு வாழைப்பழ பிணைப்பு சொல்லிட்டு இதுக்கு பேரு பனானா பாண்ட், பிரிட்ஜ்கட் பாண்ட்னு சொல்லி சொல்லுவாங்க, பிரிட்ஜ்கட் பாண்ட், சரிங்களா? அப்ப எத்தனை சென்டர் இருக்குது, 3 சென்டர் இருக்குது பாருங்க, இங்க ஒரு சென்டர், இது ஒரு சென்டர், இது ஒரு சென்டர், 3 சென்டர். ஆனா டோட்டல் எத்தனை எலக்ட்ரான், 2 எலக்ட்ரான். ஆனா இங்க பாருங்க 2 சென்டர் இருக்குது, டோட்டல் 2 எலக்ட்ரான். அப்ப 2 சென்டர் 2 எலக்ட்ரான் அப்படின்றது பிஹெச் பாண்ட், இதே 3 சென்டர் 2 எலக்ட்ரான் அப்படின்றது பிஹெச்பி பாண்ட், பார்த்தா பிஹெச்பி, அதே மாதிரி பிஹெச்பி, ஓகேங்களா? அப்ப 2 சென்டர் 2 எலக்ட்ரான் எத்தனை இருக்குது, 1, 2, 3, 4, மொத்தம் 4 இருக்குது, 4 பாண்ட் இருக்குது. 2 சென்டர் 2 எலக்ட்ரான் பாண்ட் வந்து 4 இருக்குது, அதாவது 4 பிஹெச் பாண்டு. இதே வந்து 3 சென்டர் 2 எலக்ட்ரான் பாண்ட் எத்தனை இருக்குனாக்கா 2 இருக்குது, அதாவது பிஹெச்பி 2 இருக்குது. முக்கியமான விஷயம் இதனுடைய ஹைபிரிடைசேஷன் எல்லாமே SP3 தான், எல்லாமே ஹைபிரிடைசேஷன் SP3 தான், ஓகேங்களா? அப்போ ஸ்ட்ரக்சர் சொல்லி பார்க்கும்போது அது என்ன, பிரிட்ஜ்கட் பாண்ட் ஒன்று இருக்குது, 2 இருக்குது, 4 என்ன சொல்ற டெர்மினல் பாண்ட், ஓரமாக இருக்கு, ஓரமாக இருக்கக்கூடிய பாண்ட் 4 இருக்குது, 1, 2, 3, 4, ஓகேங்களா? அப்போ 2 எது குறிக்குது, டெர்மினல் பாண்ட் எது குறிக்குது அப்படின்னா பிஹெச் பாண்ட் குறிக்குது, அது வந்து 2 சென்டர் 2 எலக்ட்ரான் பாண்ட். இதே வந்து பிரிட்ஜ்கட் பாண்ட் அப்படின்றது எதை குறிக்குது அப்படின்னாக்கா பிஹெச்பி பாண்ட் குறிக்குது, அதாவது 3 சென்டர் 2 எலக்ட்ரான் பாண்ட் எத்தனை இருக்குது, 2. டோட்டலாக எத்தனை எலக்ட்ரான் அப்படின்னா இப்போ இதில் 4 2 6 பண்ணால் 6 × 2 மொத்தம் 12 எலக்ட்ரான் இருக்குது.
மொத்த எத்தனை எலக்ட்ரான் இருக்குது, 12 எலக்ட்ரான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய ஸ்ட்ரக்சர் வந்து டீப்பாக சொல்லியிருப்பாங்க. இந்த புக்கில் நல்லா தெளிவு படிச்சு பாருங்க புரியும். ஓகேங்களா ரைட். அடுத்ததா இந்த டைபோலோட யூசஸ் சொல்லி பார்க்கும்போது ராக்கெட் ப்ராப்பலண்ட், அதாவது ராக்கெட் உந்துறதுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த எரிபொருள் ஃபியூல் எரிபொருள் இதை இந்த டைபோல் பயன்படுத்துவோம். அடுத்தபடியா அது ரெடியூசிங் ஏஜென்ட், ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸ் வந்து ரெடியூசிங் ஏஜென்ட் இந்த டைபோல் பயன்படுத்த போறோம். அது எதனால அப்படின்னு பாருங்க, இந்த மாதிரி ஹைட்ரேட் வந்து ப்ரிப்பேர் பண்ணதுனால, எங்க ஹைட்ரேட் ப்ரிப்பேர் பண்ண பாருங்க, லித்தியம் போரோஹைட்ரேடு சோடியம் போரோஹைட்ரேட் இதனால ரெடியூசிங் ஏஜென்ட். அதனால ஆர்கானிக் ரியாக்ஷன்ல ரெடியூசிங் ஏஜென்ட் அந்த டைபோல் வந்து பயன்படுத்த போறோம் ரைட். அடுத்தபடியா லாஸ்ட் யூசஸ் வந்து பாத்தீங்கன்னா வெல்டிங் டார்ச்சஸ், டார்ச் லைட் மாதிரி இப்படி வச்சுட்டு வெல்டிங்ல வந்து அடிச்சுட்டு இருப்பாங்க பாத்திருக்கீங்களா. அதுதான் அந்த வெல்டிங்ல வந்து டார்ச்சா வந்து எதை யூஸ் பண்ணாங்க அப்படின்னா இந்த டைபோல் வந்து யூஸ் பண்றாங்க. ஓகேங்களா. இப்ப இது வரைக்கும் பார்த்தது டைபோல் இப்ப ப்ரிப்பேர் பண்ணோம், அவருடைய ப்ராப்பர்டிஸ் என்ன, கெமிக்கல் ப்ராப்பர்டிஸ் என்ன, ஸ்ட்ரக்சர் என்ன, யூசஸ் என்ன ரைட். ஹோம் ஒர்க் சொல்லி பாத்தீங்கன்னா மாதிரி இப்ப நோட் பண்ணிக்கோங்க. டைபோரின் ப்ரிப்பரேஷன் ஒன்னு, ஒரு கொஸ்டின், ஆக்ஷன் ஆஃப் ஹீட் ரெண்டு, அடுத்தது ஆக்ஷன் ஆஃப் ஏர் மூணு, ஹைட்ரோபோரேஷன் நாலு, முக்கியமான இது எடுத்துக்கலாம் இன்ஆர்கானிக் பென்சின் அப்படின்றது என்ன, அதை எப்படி தயாரிப்பீங்க அஞ்சாவது கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் இன்ஆர்கானிக் பென்சின், ஹவு டு ப்ரிப்பேர், ஓகேங்களா இது அஞ்சாவது கொஸ்டின் அஞ்சு. அடுத்தது யூசஸ் ஆஃப் இது டைபோரின், யூசஸ் ஆஃப் டைபோரின் மொத்தம் ஆறு கொஸ்டின் ஓகேங்களா. ஹோம் ஒர்க் கொஸ்டின்ல இல்லை எழுப்ப மாட்டோம், இப்போ சொல்றதுதான், வீடியோ நல்லா நோட் பண்ணி சொல்லிக்கோங்க. மொத்தம் ஆறு கொஸ்டின் ஓகேங்களா ரைட். மீண்டும் அடுத்த கிளாஸ்ல இன்னொரு ரெண்டு மூணு டாபிக் இருக்குது, கேட்டுக்கு பளிமண்ட் இன்னும் போரான் ட்ரைஃபுர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டாபிக் ஒன்று இருக்குது, அடுத்து அலுமினியத்துடைய காம்பவுண்டான அலுமினியம் ஹைட்ரேட் சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்குது, அப்புறம் ஆலம் பொட்டாஸ் பரிகாரம் சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்குது. பார்த்தோம்னா 13th குரூப் பளிமண்ட் ஓவர், மீண்டும் அடுத்தது 14th குரூப்பாக ஸ்டாப் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. அடுத்த கிளாஸ்ல இந்த 13th குரூப் முடிக்கிறதுக்கு பார்த்துடலாம் ஓகே.